வெல்கம் டு ஏசி எஸ் ப்ரியா இந்த விநாயகர் சக்திக்காக சூப்பரான கொழக்கட்டை ரெசிபிஸ் போட்டிருக்கேன் எங்கள் சேனலை பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரேஷன் அரிசியில் பண்ணதும் போட்டிருக்கேன் நான் கொழக்கட்டை மாவில் பண்ணதும் எப்படி பண்ணலான்ட்டு ஈஸியாக எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கேன் எங்கள் சேனலை வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாம் என்னென்ன வெரைட்டி போடணுன்னு பார்த்துடலாம் இது வந்து ஒரு பூரணத்துக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு என்ன நட்ஸ் இருக்கோ அது வீட்டில் இருக்க திராட்சை அடுத்த வெரைட்டி வந்து இந்த பசங்க நம்ம கொடுக்கறதெல்லாம் சிலதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இது வந்து சீட்ஸ் ஃப்ளாக் சீடு பம்கின் கிங் அதாவது வெள்ளரி விதை இன்னொன்று வந்து சூரியகாந்தி விதை இந்த மூணு போட்டு ஒரு பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த எல்லாத்துக்கும் காமனாக போடுற தேங்காய் எள்ளு வீடியோ இன்னொன்று தனியாக போட்டிருக்கேன் அந்த தேங்காயோட இந்த ஏலக்காயை வச்சு அரைச்சி மொத்தமாக இது ஒரே டைமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போது ஒரு பூரணத்துக்கு வந்து இந்த ஃப்ளாக் சீடு இந்த மூணு சீட்ஸுமே இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் சேர்க்குறனா கூட இதில் சேர்த்து சேர்த்துக்கோங்க லேஸாக ஹீட் பண்ணும் ரொம்பலாம் இதை வறுக்கக்கூடாது லேசாக ஹீட் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கேன் இது வந்து இன்னொரு பூரணத்துக்காக இதில் நீங்கள் முந்திரி எந்திரி வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க இது ஒரு பூரணம் இந்த ரெண்டு பூர்ணத்துக்குமே காமனாக வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த வாட்டி வந்து கொளக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் கொளக்கட்டை மாவு வாங்கிட்டு வந்தேன் ரேஷன் அரிசியில் செஞ்சு உங்களுக்கு எள் எள்ளு கொழக்கட்ட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இது யூஷுவலாக நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி தான் ஒரு சுடு தண்ணியில் வந்து நல்ல தண்ணி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு எண்ணெயும் சேர்த்துட்டு தேவையான அளவு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாம் அந்த சூடு இருக்கும்போதே அடுப்பு ஆனில் இருக்கும்போதே இதை வந்து இந்த ப்ராசஸ் பண்ணும் அது அப்போ தான் மாவு வந்து ஒரு பதத்துக்கு பாதிப்பை வேக்காடு வந்து இதுலேயும் வெந்துடும் மாவு இதை நல்லா நம்ம அதை கழிக்கின்ற போல் நல்லா அமுக்கி அமுக்கி போட்டு இது பண்ணிடணும் தண்ணி வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க மாவு இன்னும் கொஞ்சம் தேவைனாலும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அமுக்கி அமுக்கி அதை நல்லா வந்து ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை ஆற வச்சிடலாம் ஏன்னா இப்போ நம்ம அதை கையில் பெசைய முடியாது அதுக்குள்ளே நம்ம இந்த அரைச்சதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுடரை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்ல நெய்யில் நல்ல ஒரு லைட்டாக வாட்டிட்டு தேங்காய் நம்ம தேவைப்படுற அளவு தேங்காய் பூர்ணத்தையும் இதில் போட்டுக்கோங்க வெள்ளம் வந்து நான் பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் நல்ல ஒரு திக்கு பதமாக காய்ச்சி வச்சுருக்கேன் திக்காக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்து உடனே கட்டிப்பட்டுரும் இல்லைனா இது வந்து இதுவாகிறதுக்கு கெட்டியாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் திக்கு பாக கரைச்சி அதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டே இருந்திங்கன்னா அது அழகாக இறுகி வந்துடும் நல்லா அழகாக உருண்ட மாதிரி அப்படியே திரண்டு வந்துடும் ஓரளவுக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா ரொம்ப கட்டி ஆகிடுச்சின்னா நமக்கு உருண்டை பிடிச்சி அதில் வைக்க கஷ்டமாக இருக்கும் இப்போ மாவு லேசாக ஆறிடுச்சு இதை லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் நல்லா பெசஞ்சிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு பெசைகிறோமோ பெசைவோம் இல்லைங்களா சும்மா அது மாதிரி அதுக்குன்னு ரொம்ப இதுவாகலாம் பேசணுன்னு அவசியம் இல்லை மாவு எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டணும் நமக்கு தேவை அவ்வளோதான் இப்போ வந்து மாவு நல்லா அந்த பதத்துக்கு வந்துடுச்சு நமக்கு உருண்டை பிடிக்கவும் வந்துருச்சு கையில் ஒட்டலை அதுதான் தேவை இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க இது வந்து இந்த வெங்காய மாடல் இந்த வாட்டி வாங்கின அரிசிக்கு கொடுத்த அச்சு தான் இது அந்த அச்சில் வந்துட்டு அழகாக உள்ளே போட்டு போட்டு நம்ம வச்சிடலாம் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே உருண்டை வந்து இந்த அச்சுக்கு ஒரு ரெண்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடைய எவ்வளோ உள்ள பிடிக்குது எவ்வளோ வருதுன்னு தெரியும் ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் செய்ய செய்ய நல்லா வந்துடும் இது மாதிரி நிறைய அச்சுருக்கேன் ஆனால் நம்ம அச்சு எதுவுமே வந்து எனக்கு அவ்வளோவா நல்லா வரல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை எள்ளு கொலக்கட்டை வீடியோ போட்டேன் பாருங்கள் அந்த அச்சு நல்லா வந்துச்சு அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடியே போட்டுவிட்டேன் அதனால தான் சரி ஃபுல்லாகவே இது இந்தல பண்ணலாம் அப்புறம் நம்ம கையிலையே பண்ணுறது எப்படின்னு பாட்டி காலத்தில் செய்வாங்க இல்லையா அதுவும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை அச்சில் செய்கிறது எப்படின்னு காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது அதையும் பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் இந்த கொலக்கட்டை சாடும்போது உங்கள் அம்மா பாட்டி செய்கிறது ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு ஈடு செஞ்சாச்சு இதை அவிக்க வச்சுட்டேன் அடுத்த நட்ஸோட இதுவும் நம்ம சேம் இதே ப்ராசஸ் தான் அதனால் நான் அதை அவ்வளோ இதுவாக நான் உங்களுக்கு காமிக்கலை ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம் அது நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக காமிக்கணுன்றனால காமிக்கல இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்து நம்ம இட்லி அவிக்கிற மாதிரியே கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுதுங்க இது வேகிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி அரைவேக்காடு மாவு வெந்திருந்தாலுமே கரெக்டாக இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும் அது ரேஷன் அரிசியாக இருந்தால் இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஆகுது ரேஷன் அரிசிக்கு வேகிறதுக்கு நம்ம அவ அது கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் கொஞ்சம் தள்ளி வைங்க துணி போட்டு வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அதில் வேர்த்து வடிஞ்சு உங்களுக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாகிடும் இதை மூடி போட்டு நல்லா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுருங்க ஏன்னா அடுத்த ஈடு நம்ம அவிக்கணும் இல்லையா ஆனால் அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சுருங்க இப்போது இந்த இது ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்ட்டு நல்லா சூப்பராக வந்துருந்தது இது ஒரு பேட்டல் ரெடி ஆயிடுச்சு அடுத்த பேட்டல் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இது நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்த இது பார்க்கலாம் இது அடுத்தது வந்து நம்ம பாட்டியும் அம்மாவும் செஞ்சுருப்பாங்க இல்லையா அதுக்கு நீங்கள் ஒரு பால்தீன் கவரோ இல்லை ஒரு பால் பாக்கெட் கவர் இலை எது இருந்தாலும் ஓகே அதில் நம்ம லேசாக நெய்யோ எண்ணெயோ தொட்டு தடவிட்டு நம்ம பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸி ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்ச கொழக்கட்ட தான் ரொம்ப பிடிச்சது வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சுது நீங்கள் அச்சில் செய்கிறதுலாம் ரொம்பவே டைம் எனக்கு ரொம்ப லேட்டாச்சு இது டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சுது இது வந்து நம்ம இன்னொரு குழக்கட்டை செஞ்சோம் இல்லைங்களா நட்ஸ் குழக்கட்ட அது வந்து சீடு இது வந்து நட்ஸ் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அழகாக அது நல்லா வந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஃபேக்ஷனாக இருந்தது இப்படி பண்ணது என்ன ஒரு சாட்டிஃபேக்ஷன்னா இது வந்து எனக்கு வந்து எங்கள் பாட்டியும் அம்மாவையும் ஞாபகப்படுத்தணுமா இருந்தேன் ஏன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க அம்மாவுக்கு அவ்வளோவா வராது சமைக்கிறதுக்கு இந்த குழக்கட்டை செஞ்சு முடிக்கிறது அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க ஆனால் எங்கள் பாட்டி நல்லா செய்வாங்க பாட்டி வந்து நல்லா அதை பிடிச்சி பிடிச்சி செய்யும்போது அந்த அந்த கொழ அதாவது கொழக்கட்டைக்கு ஒரு அடையாளமே வந்து பிடி கொழக்கட்டை இதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் நம்ம இந்த அச்சில் செய்கிறது இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது நம்ம கையால் நம்ம கை ரேக பதிய பதிய செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த கொலக்கட்டைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் உண்டு நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அச்சில் செய்கிறத விட உங்கள் கையில் வச்சு நீங்கள் இதை செய்யுங்க இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கொலக்கட்டை இதுதான் அவ்வளோ அழகாக இருந்தது அது வந்து இந்த டைமில் எனக்கு எங்கள் பாட்டியெல்லாம் ஞாபகம் வந்தது ரொம்பவே வந்து அவங்கள நம்ம நினைக்கிறோம்ல அதுவே ஒரு விஷயம் தானே நம்ம மறந்து போயிருப்போம் பாட்டி இறந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போது அது பா இது செய்யும்போது அவங்க ஞாபகம் வந்தது ஏன்னா அவங்க இதெல்லாம் உட்காந்து அழகாக அந்த வயசான காலனால உட்காந்து செஞ்சு சாமிக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போது நாங்கள் கிறிஸ்டீனா ஆனாலும் இது வந்து எனக்கு பிடிக்கும் வீடியோக்காக தான் மெயினாக செய்கிறது இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கொலக்கட்டை பிடிக்கும் ஆனால் அம்மாக்கோசரம் செஞ்சு செஞ்சு தருவேன் இப்போ எங்கள் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்துட்டு எனக்கு அது ஒரு சந்தோஷம் செஞ்சு கொடு சரி நம்ம வீட்டில் நம்ம சாமி முடிலன்னா என்ன நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்கலாமேன்ட்டு செஞ்சு செய்கிறது தான் அதை இது செய்யும்போது அந்த பழைய ஞாபகங்கள் அந்த அம்மாவோட கை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா உங்கள் கையில் பிடிச்சி செஞ்சு கொடுங்க அதில் வந்து ஒரு பெரிய ஒரு அன்பே இருக்குது நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க வந்து அதை நினச்சி பார்ப்பாங்க அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த குழக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்கள் அவ்வளோ அழகாக அதில் நம்ம கை விரல் பதிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதே அந்த குழக்கட்டையில் எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கவே இல்லை நான் போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்து எப்படி ஃபீல் பண்ணிங்க என்ன நினச்சிங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா விநாயகர் சத்தியை கொண்டாடுங்க எள்ளு கொலைக்கட்ட வீடியோ எள்ளு பொருணும் ரெடி பண்ணுறதும் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் இந்த விநாயகர் சத்தியை நல்லா கொண்டாடுங்க இது அதாவது முதல் பண்டிகை வந்து இன்ட்ரோஸ்க்கு வந்து விநாயகர் சதுர்த்தி தான் நல்லா எல்லாம் கொண்டாடி சந்தோஷமாக வாழணும்னு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன் எல்லோருக்கும் விநாயகர் சத்தின் நல்வாழ்த்துக்கள் பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க